தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. முன்னாள் சிறப்பு டிஜிபி ராஜேஷ் தாஸ் பெண் எஸ்பிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த வழக்கில் சிக்கினார். விழுப்புரம் கோர்ட் 3 ஆண்டு சிறை தண்டனை விதித்தது. தீர்ப்பை சென்னை ஹைகோர்ட்டும் உறுதி செய்ததால் சுப்ரீம் கோர்ட்டில் மேல்முறையீடு செய்து இடைக்கால தடை பெற்றார். ராஜேஷ் பாலியல் புகாரில் சிக்கியவுடன் கருத்து வேறுபாட்டால் அவரது மனைவியும் தமிழக எரிசக்தித்துறை செயலாளருமான பீலா பிரிந்தார். விவாகரத்து கேட்டு அவர் செய்த மனு விசாரணையில் உள்ளது. இந்த சூழலில்தான் அவர்கள் சேர்ந்து வாங்கிய பண்ணை வீட்டால் இப்போது இருவருக்கும் மோதல் வெடித்துள்ளது. சென்னை கேளம்பாக்கம் அருகே தையூர் கோமா நகரில் 2 ஏக்கரில் இடம் வாங்கி பல கோடி மதிப்பில் பிரம்மாண்ட பண்ணை வீடு கட்டியுள்ளனர். இந்த பண்ணை வீட்டில்தான் ராஜேஷ் தங்குவதை வழக்கமாக கொண்டிருந்தார். பாலியல் புகார் வழக்கில் ஆஜராகாமல் இருந்தபோது அவர் வேறு இடத்துக்கு மாறியதாக கூறப்படுகிறது. 3 மாதமாக பீலா தரப்பில் செக்யூரிட்டி அமைத்து பண்ணை வீட்டை பராமரித்து வந்துள்ளார். மே 18 ராஜேஷ் அடியாட்களுடன் சென்று அடவடியாக உள்ளே நுழைந்ததாக கூறப்படுகிறது. ராஜேஷ் மீது முன்னாள் மனைவி பீலா கொடுத்த புகாரில் 5 பிரிவுகளின் கீழ் கேளம்பாக்கம் போலீசார் வழக்கு பதிந்துள்ளனர். ராஜேஷ் தாஸ் 10 பேருடன் சென்று தனக்கு சொந்தமான வீட்டின் செக்யூரிட்டியை தாக்கி விரட்டிவிட்டு உள்ளே தங்கியிருப்பதாகவும் அவர்களை வெளியேற்ற வேண்டுமென்றும் புகாரில் பீலா கூறியுள்ளார். இந்த சூழலில்தான் பீலா பண்ணை வீட்டின் மின் இணைப்பு துண்டிக்க மின்வாரியத்துக்கு புகார் அளித்தார். மின்வாரிய ஊழியர்கள் அங்கு சென்றபோது ராஜேஷ் தாஸ் ஆட்கள் அவர்களை தாக்க முற்பட்டதாக கூறப்படுகிறது. பயந்து போன ஊழியர்கள் மின்கம்பத்தில் ஏறி மின்வயரை துண்டித்துவிட்டு சென்றுள்ளனர். பண்ணை வீடு மற்றும் சொத்தின் மதிப்பு சுமார் 8 கோடி என கூறப்படுகிறது. நிலம் பீலா பெயரில் வாங்கப்பட்டுள்ளது. ஆனால் இருவர் பெயரிலும் பேங்கில் லோன் வாங்கி வீடு கட்டியுள்ளனர். பண்ணை வீடு யாருக்கு என்பதில் இருவருக்கும் இப்போது மோதல் ஏற்பட்டு சர்ச்சையாக வெடித்துள்ளது.